மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், தந்தை பெரியாருக்கு ஒரு நன்றி தானே சொல்லணும். ஒன்டனுக்கு எதிர்த்து சொல்ல முடியாது, நன்றி தான் சொல்லணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும், அவர்கள் ஏற்பாடு செய்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, இன்று ஸ்ரீராம நவமி, ராமர் பிறந்த தினம் என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் பன்னீர் செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைய தினம் வரலாற்று நிகழ்வாக நமது முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான வரலாற்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தினுடைய தலைக்காவிரியாக விளங்கிய, வரலாற்றுக்குரிய திராவிட தந்தையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் மொழி கடந்து, மாநிலம் கடந்து, சமூக நீதிக்காக அவர் நடத்திய வைக்கம் போராட்டத்தை இங்கு வரலாற்று நிகழ்வாக நமது முதலமைச்சர் அவர்கள் எடுத்து சொல்லி அதை ஓராண்டு நிகழ்வாக நடத்திட வேண்டும் என்ற நம்முடைய உணர்வுகளை இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் சமூக நீதி காத்த வீராங்கனையாக 69% இடஒதுக்கீடை பின்தங்கிய மக்களுக்கு பெற்றுத்தந்ததில் அதனுடைய அடித்தளமாக விளங்கியது தந்தை பெரியாருடைய கொள்கைதான் என்பதனை நான் இங்கே பதிவு செய்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியேற்றிருக்கின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி, சிறப்பு அறிவிப்பு வரலாற்றில் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெறும் என்பதனையும், இதனை தேசிய விழாவாக நமது முதலமைச்சர் அறிவித்திருப்பது பாராட்டுக்குரியது என்பதை வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த 110 விதியின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானத்தின் மீது பேச வருகின்றவர்கள் ஒரு நிமிடத்திற்கு மிகாமல் அதை வரவேற்று நன்றி சொல்லி அவர்படி அன்போடு கேட்டுக்கொண்டு வேல்முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெந்தாடி வேந்தர் தந்தை பெரியார் அவர்களின் வைக்கம் போராட்டம் சமூக நீதி தளத்தில் இந்தியாவில் பேசப்பட்ட போராட்டம். சாதிய தீண்டாம இழிவுகளையும் கொடுமைகளையும் எதிர்த்து அந்த மண்ணில் போராடி சிறை சென்று வெற்றி கண்டு சமூக நீதியும் நிலைநாட்டிய மகத்தான தலைவருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற அத்துணை திட்டங்களையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வரவேற்று, அதே வேளையில் தோல் சிலை போராட்டத்திற்காக போராடி 100 ஆண்டுகளுக்கான நூற்றாண்டு விழாவும் இப்போது நடந்திருக்கிறது. ஐயா வைகுண்டர் அவர்கள் பெண்கள் மார்பில் தோலை மார்பை மறைத்துக் கொள்வதற்கான அணிந்த தோல் சிலையை அங்கிருக்கிற ஆதிக்க சாதிகள் அகற்றினார்கள். இதை எதிர்த்து நம்முடைய வீர தமிழச்சிகள் மார்பை அறுத்தெரிந்து போராடி இருக்கிறார்கள். தந்தை பெரியார் முடிச்சது சரியான கருத்து, இதை பற்றி மட்டும் வரவேற்று சொல்லிடுறேன். எப்படி தந்தை பெரியார் அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்களோ அதே அளவுக்கு ஐயா வைகுண்டர் அவர்களும் மகத்தான சமூக நீதி தளத்தில் பங்காற்றியிருக்கிறார். அவருக்கும் இந்த சிறப்புகளை செய்து நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் வந்த தளபதி அவர்களுக்கு கோடான கோடி மக்களின் அன்பை பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை குறித்து ஐயா ஈஸ்வரன் சொல்லி, நீங்க முதல்வர் இருக்காங்க கவனத்துக்கு வந்துட்டு நன்றி சொல்லிட்டே போதும் போதும் போதும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன அத்தனை கருத்துக்களையும் அத்தனை கொள்கைகளையும் சட்டமாக மாற்றி தமிழகத்திலே இன்றைக்கு சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற வகையிலே எல்லாம் செயல்பாட்டில் இருக்கிறது. மீதி இருக்கிற கொஞ்சத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொன்றாக இன்றைக்கு சட்டமாக்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு கேரள தலைவர்கள் போராட்டத்திற்காக
தந்தை பெரியார் அவர்களை அங்கே அழைத்தார்கள். இன்றைக்கு கேரளாவில் நடக்கின்ற நூற்றாண்டு விழாவுக்காக கேரள தலைவர்கள் முதலமைச்சரை அழைத்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் அங்கே செல்லுகின்றார். அப்படி இந்த நேரத்திலே தந்தை பெரியாருடைய புகழை பரப்புகின்ற வகையிலே பல்வேறு அறிவிப்புகளை செய்திருக்கின்ற தமிழக முதலமைச்சர் அவர்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக பாராட்டி நன்றி தெரிவித்து அமர்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அப்துல் சமத் அவர்கள், சரியா ஒரு நிமிடம் தான், எல்லாரும் வரவேற்று நன்றி சொல்லி அமர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வைக்கம் போராட்டம் ஒரு வரலாற்றில் மிக முக்கியமானது ஒரு போராட்டம். தெருவில் நடப்பதற்காக வேண்டி ஒரு போராட்டம் இந்த மண்ணிலே நடந்தது. அதற்கு ஒரு நூற்றாண்டு விழா இன்றைக்கு எடுக்கப்படுகிறது என்பதை இந்த இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. இந்த தமிழ் மண் இன்றைக்கு ஒரு அமைதி பூங்காவாக, ஒரு சமூக நல்லிணக்க மண்ணாக, அனைத்து மக்களும் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு ஒரு மண்ணாக இருக்கிறது என்று சொன்னால், தந்தை பெரியார் அவர்கள் 95 காலம் இந்த மண்ணில் உழைத்த உழைப்புதான் இந்த மண்ணை இந்த அளவுக்கு பண்படுத்தி இருக்கிறது என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நினைவு கூர்ந்து இந்த வைக்கம் போராட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த போராட்டத்தின் வாயிலாக இந்த மண்ணுக்கான உரிமையை பெற்றுத்தந்தவர் தந்தை பெரியாரனுடைய இந்த நினைவை போற்றும் விதமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் அனைத்தும் மிகவும் வரவேற்கத்தக்கது. மிக முக்கியமாக இது போன்ற வரலாற்று நிகழ்வுகளை மிகப்பெரிய மக்களுடைய ஒடுக்குதல்களை வெளிக்கொண்டு வருவதும் அதற்காக நிகழ்வுகளை முன்னெடுப்பதும் இந்த நாட்டை இன்னும் பின்னோக்கி இழுக்க வேண்டும் என்கின்ற சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடியாக இருக்கும். எனவே இந்த முயற்சி எடுக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த நேரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நெஞ்சார பாராட்டி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீதி தவறாது ஆண்டு கொண்டிருந்த சில மன்னர்களுக்கிடையே கொடுங்கோல் ஆட்சி செய்த மன்னர்களும் இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் கேரளத்தில் கொடுங்கோல் ஆட்சி செய்த மன்னர்கள் சில மக்களை கண்டாலே தீட்டு, சில மக்களை தொட்டாலே தீட்டு என்ற நிலையில் இருந்தார்கள். அவர்களையெல்லாம் தெருக்குள் வரக்கூடாது, பொது இடங்களுக்கு வரக்கூடாது என்று விரட்டி அடிக்கப்பட்ட காலத்தில் நம்முடைய சுயமரியாதை தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினார்கள். அவர் நடத்திய போராட்டம் 100 விழா கொண்டாடவிருக்கிறது. அவரை பாராட்டும் விதமாக பல்வேறு திட்டங்களை அவருக்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். சமூக நீதியையும் சுயமரியாதையும் சமத்துவத்தையும் கற்றுத்தந்த தந்தை பெரியாருக்கு ஆற்றுகின்ற சேவையை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பாராட்டி வரவேற்று அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் டி ராமச்சந்திரன். பேரவைத் தலைவர் அவர்களே, தாழ்த்தப்பட்ட மக்கள் தெருக்களில் நடக்க அனுமதி மறுக்கப்பட்ட காலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் சென்று தலைமையேற்று வைக்கம் போராட்டத்தை நடத்தி சிறை சென்றவர். இந்த நூற்றாண்டை ஒட்டி தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆண்டு முழுவதும் அந்த வைக்கம் நூற்றாண்டை கொண்டாடப்படும் என்று அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் அறிவிக்குத்து கிராமத்திலே நினைவு மண்டபம் அமைப்பதற்காகவும் அதற்காக 8 கோடியே 16 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதும், அதே போல பெரியாருடைய வைக்கம் பாட்டத்தை நினைவு கூறும் வகையிலே அஞ்சல் தலை வெளியிடுவதும், அதே போல பள்ளி கல்லூரிகளிலே வைக்கம் பாட்டம் குறித்து பேச்சு போட்டிகள் நடத்துவதும் என்று பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர்களை பாராட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே வரவேற்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி. தமிழக சீர்திருத்த இயக்கத்தினுடைய மாபெரும் குறியீடு தந்தை பெரியார் வைக்கத்திலே நடத்திய அந்த போராட்டத்தினுடைய 100 விழாவை தமிழகத்திலே சிறப்பாக நடத்துவதற்கான முன்மொழிவினை நமது மாண்புமிகு முதலமைச்சர் இங்கே 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிறார். இதில் சிறப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய முதல்வர் கேரளா செல்ல, கேரள முதல்வர் தமிழகம் வர,
இந்தியாவினுடைய இந்த இரண்டு ஆளுமைகளும் இணைந்து நடத்துகிற இந்த மாபெரும் விழா வரலாற்று காணாத வகையில் வெற்றி பெறும் என்று சொல்லி, இந்த விழா தமிழகத்திலே சிறப்பாக நடைபெற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா வகையிலும் ஒத்துழைக்கும் என்று கூறி முதல்வர் அறிவித்த இந்த 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிற இந்த வரவேற்பை மனதார நான் ஆதரிக்கிறேன், மனதார வரவேற்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த அறிவிப்பை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய வைக்கம் போராட்டத்தின் 100 விழா ஆண்டு முழுவதிலும் தொடரும் என்கிற அறிவிப்பை வெளியிட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரலாற்று உணர்வு என்பது மிக அடிப்படையான ஒரு தேவை. அந்த வரலாற்று உணர்வுதான் ஒரு சமூகத்திற்கான தன்னுணர்வாக அமையும். ஒரு சமூகம் தன்னுணர்வு பெறுகிற போதுதான் தன்மான உணர்வை பெற முடியும். ஆகவே நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு உரிமைகளுக்கு பின்னாலும் ஒரு இரத்தம் தோய்ந்த வரலாறு இருக்கிறது என்பதை இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லுகிற முதல்வர் அவர்களின் இந்த மகத்தான முயற்சியை நெஞ்சார விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றை இந்த அவையிலே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று திராவிட கருத்தியல் பல்வேறு முனைகளிலிருந்து தாக்குதலுக்கு உள்ளாகிறது. அது சனாதன முனையிலிருந்து மாத்திரமல்ல, தமிழ் தேசியம் பேசுகிறவர்களும் கூட திராவிட கருத்தியலை விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். சமூக நீதி அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே உருவாகி இருக்கிற இந்த திராவிட கருத்தியல் தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் தலை நிமிர்வதற்கு அடிப்படையாக இருந்தது என்பதை வைக்கம் போராட்டம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இடைநிலை சமூகத்தில் பிறந்த கற்றறிந்த வழக்கறிஞராக இருந்த ஒருவர் தன்னுடைய நீதிமன்ற பணிகளை செய்வதற்கு கூட தடை விதிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்ததை மாற்றிய இந்த மகத்தான போராட்டம் இளைய தலைமுறையிடத்திலே கொண்டு செல்லப்படும் என்கிற இந்த அறிவு இதயத்தை மகிழ்ச்சியால் நிறைக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மாண்புமிகு முதல்வருக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பிரதங்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களை, இன்று சமூக நீதியின் அடிச்சுவடியாக விளங்கிய இந்த நாளை ஒரு நாடு முழுவதும் ஒரு வருடம் கொண்டாடுவதற்கு தீர்மானித்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டம் என்பது நாராயணகுருவின் சீடர் டி கே மகாதேவன் அவர்கள் இந்த போராட்டத்தை எடுக்கும் பொழுது காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தலைவராக தந்தை பெரியார் 1919 முதல் 25 வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த பொழுது, கேரளாவில் இந்த போராட்டத்தை எடுத்த தலைவர்களெல்லாம் சிறையில் பிடித்த பொழுது, மகாத்மா காந்தியடிகள் யாரை அனுப்புவது இந்த போராட்டத்திற்கு, இது சமூக நீதிக்கான போராட்டம் என்ற பொழுதுதான் தந்தை பெரியாரை அழைத்து நீங்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியின் அழைப்பின் அடிப்படையில் அப்பொழுது அங்கிருந்த காங்கிரஸ் பேரியக்க தலைவர் கேசவ மேனன் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் தந்தை பெரியாரை அழைத்து கொண்டு போய் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு, அந்த போராட்டம் தான் இன்று வரை இந்தியா முழுவதும் சமூக நீதிக்கான போராட்டம் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1936 ஒரு போராட்டத்தில் வைக்கம் போராட்டத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அங்கு இருந்த ஈழ மக்கள், புலவர்கள், அவர்ண சாதி என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்களை ஆலய பிரவேசம் செய்யாமல், ஆலய வழிபாடுக்கு விடாமல் தடுத்த பொழுது தந்தை பெரியார் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் என்ற பதிவை செய்திருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்கம் இன்று கேரளாவில இந்த நாளை கொண்டாடுகின்ற வகையில எங்களுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அங்கு உள்ளவர்களும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் 1 இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் கலந்து கொள்வார் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே மீண்டும் ஒரு முறை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உண்மையான வரலாற்றை இந்த அவையிலே பதிவு செய்திருக்கிறார். வரலாறு வரலாறு தான் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தியிருக்கிறார். ஆகவே அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் தனபால் அவர்கள். பேரவை தலைவர் அவர்களே, இன்றைக்கு ஒரு நல்ல அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள்.
என்னை போன்றவர்கள் எல்லாம் கூட இந்த மண்டலத்தில் இப்படியெல்லாம் வந்து அமர்வதற்கு உறுதுணையாக இருந்தவர் தந்தை பெரியார் என்பதை எண்ணி வைக்கும் போராட்டத்தை அவர் நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டார்கள். அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு நூற்றாண்டு விழா எடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே தந்தை பெரியாருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நூற்றாண்டு விழா நடத்தியதையும் எண்ணி பார்க்க வேண்டும் என்று எண்ணி பார்த்து அப்படிப்பட்ட இந்த நல்ல வரவேற்பை நான் வரவேற்று அனைத்து இந்திய அண்ணா திமுக சார்பிலே வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் ஜி கே மணி. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு முதல் காரணமாக இருந்தவர், இந்திய நாட்டிற்கு தமிழ் மண்ணை சமூக நீதிக்கு வித்திட்ட மண்ணாக மாற்றியவர், தன்னுடைய சீர்திருத்த வரலாற்றில் வைக்கம் போராட்டம் என்ற முதல் போராட்டத்தை நாட்டுக்கு உணர்த்திய தந்தை பெரியாரை நினைவு கூறும் வகையில் வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழாவை தமிழ்நாட்டில் ஓராண்டு காலம் நடத்துவோம் என்ற முதலமைச்சர் அவர்களின் 110 விதியில் முன்மொழிந்ததை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இந்திய நாட்டிற்கு சமூக நீதியை எடுத்து சொன்னவர் தந்தை பெரியார். சமூக நீதி எல்லா தளங்களிலும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து பாடுபட்டு வருகிற அரசு தமிழக அரசு. இந்த விழா தமிழ்நாடு கேரள இரு மாநிலங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலத்தை உண்டாக்கும் என்ற நம்பிக்கையை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்முடைய தந்தை பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை, சமூக நீதி வரலாற்றை இந்த நாடு தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, இளைய சமுதாயம் மறந்துவிடக் கூடாது என்பதற்கு பள்ளிகளிலேயும் கல்லூரிகளிலேயும் கருத்தரங்குகள், விழாக்கள், போட்டிகள் நடத்துவது என்பது மகத்தானது. அதோடு வைக்கம் போராட்டம் நடந்த இடத்தில் நினைவு சின்னமாக இருக்கிற அந்த நினைவிடத்தில் ஒரு விளக்கு கூட இல்லாத நிலை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேரள அரசிற்கு சொல்லி அதை மெருகூட்ட வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்கிற வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் எங்கள் மருத்துவரையா அவர்கள் முதல் கொள்கையாக வைத்திருப்பது சமூக நீதி தந்தை பெரியாருடைய திருவுருவப்படம் என்பதையும் சுட்டிக்காட்டி முதலமைச்சர் அவர்களின் தீர்மானத்தை நெஞ்சார வரவேற்று அமர்கிறேன்.